ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது எங்கள் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. ராகி முறுக்கு தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல ராகி முறுக்கு செய்கிறதுக்கு ராகி மாவை நான் வந்து ஆவியில் வச்சு எடுத்துக்க போகிறேங்க. அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறமா அந்த மேல் தட்டில் மட்டும் துணியை போட்டுட்டு ராகி மாவை வந்து நான் தண்ணி ஊற்றியும் பிசரலை, அதுக்கப்புறமா அதை வந்து வறுக்கவும் செய்யலை. அந்த வர மாவையே நான் வந்து ஆவியில் வச்சு எடுத்துக்க போகிறேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நீங்கள் ராகி மாவை ஒன்றா சுடுதண்ணியை ஊற்றி பிசையணும், இல்லாட்டி வந்து இந்த மாதிரி ஆவியில் வச்சு எடுக்கணும். அப்படியே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு வந்து வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஆவியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா முறுக்கு செஞ்சீங்கன்னு வைங்களேன், அந்த முறுக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக தான் வந்து ஆவியில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆவியில் வச்சுட்டு அந்த மூடி திறக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த மாவு வெந்து உங்களுக்கு அவ்வளவு மணமாக இருக்கும் ராகி மாவு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அந்த ராகி மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டேன். இது வந்து நான் ஒரு 2 கப் ராகி மாவு எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். ராகி மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதில் பாதி அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். இப்போ 2 கப் ராகி மாவுக்கு 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து சரியாக இருக்கும். இதில் வந்து நம்ம முறுக்குக்கெலாம் போடுற ஓமம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கிட்டு கருப்பு எள்ளும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டு வெண்ணெயை வந்து நான் கொஞ்சமாக உருக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்க்கும்போது முறுக்கு இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் சூடான ஆயில் கூட சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவெல்லாம் வந்து முதல்ல நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வழக்கமாக முறுக்குக்கு எப்படி மாவு பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முறுக்குன்னு பார்த்தீங்கன்னா முதலையெல்லாம் முறுக்குங்கிறது பெரிய ஒரு வேலையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நினச்சா முறுக்கு செய்கிற என்ன தான் நம்ம வந்து கடையில் ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் நம்ம வித்தியாசமான ரெசிபி என்ன தான் செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த முறுக்கு மிக்சர் இதுக்கப்புறம் தாங்க மற்றதெல்லாங்கிற மாதிரி இதுதான் வந்து ஸ்நாக்ஸுனாலே இதுதான் ஒரு சிலருக்கெலாம் வந்து ஃபேவரட்டாக இருக்கும். ராகி முறுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும், வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நான் லூஸாகவே நல்லா மாவை பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு முறுக்கு குழலில் சேர்த்து பிசையும் போது ரொம்ப டைட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இந்த குழல் முறுக்கு குழல் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 6 டிசைன் கிட்டே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதில் நான் இன்றைக்கி வந்து இந்த 1 ஸ்டார் இருக்கு இல்லைங்களா, அந்த அச்சு எடுத்துகிட்டு அதில் வந்து நான் முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். இந்த முறுக்கும் அதுக்கப்புறம் இந்த ஓலை பக்கவடைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஓலை முறுக்கு, அந்த அச்சுலேயும் நான் வந்து 2 டிசைனில் நான் வந்து இந்த ராகி முறுக்கை ரெடி பண்ண போகிறேன். இப்போ அந்த முறுக்கு குழலில் கொஞ்சமாக சுற்றியும் ஆயில் தடவிட்டு நம்ம பிசைஞ்சிட்டுருக்கிற மாவு எடுத்து முறுக்கு குழலில் சேர்த்து நம்ம வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி முறுக்கு குழலில் சேர்த்துட்டேன். எண்ணெய் வந்து காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, முறுக்கு வந்து நம்ம அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலேயே வந்து டைரெக்டாக நம்ம முறுக்கு பிழிஞ்சு விட்டுக்கலாம். உடனே நம்ம முறுக்கு போட்டதையுமே உடனே நம்ம திருப்பி விடாமல் கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு 2 சைடு வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு, அந்த எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே அடங்கி வந்துருச்சு. இப்போ நம்மளோட ராகி முறுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குயிக்காகவும் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.